அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஆர்கசம் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு கம்ப்ளீட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஏற்படக்கூடிய உச்சக்கட்ட நிலை, அதுக்கு பேர் தான் வந்து ஆர்கசம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆர்கசம் அப்படின்னு சொல்கிறது வந்து செக்ஷுவல் கிளைமேக்ஸ். ஒரு சினிமாவில் எப்படி கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக அல்லது முடியுதோ, அதே மாதிரி செக்ஸில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியறதுக்கு பேர் தான் ஆர்கசம் அல்லது செக்ஷுவல் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த செக்ஷுவல் கிளைமேக்ஸில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு வந்து இந்த ஆர்கசம் வந்து எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மோஸ்ட் காமன் வே ஆஃப் அச்சீவிங் ஆர்கசம் இன் உமன் இஸ் பை ஸ்டிமுலேஷன் ஆஃப் கிளிட்டோரிஸ். அதாவது கிளிட்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்தோலில் உள்ள ஒரு உருண்டையான ஒரு இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது அந்த ஆர்கசம் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் கேன் கெட் அன் ஆர்கசம் டூரிங் வஜைனல் இன்டர்கோர்ஸ், ஓரல் செக்ஸ், கனிலிங்கஸ், மாஸ்டர்பேஷன் ஆர் அதர் டைப் ஆஃப் நான் பெனட்ரேட்டிவ் செக்ஸ். அதாவது ஃபீமேலுக்கு வந்து பெண்ணுறுப்பில் செய்யக்கூடிய உடலுறவு மற்றும் ஓரல் செக்ஸ் வாய் வழி புணர்ச்சி, மாஸ்டர்பேஷன் அதாவது சுய இன்பம், அண்டு அதர் டைப் ஆஃப் நான் பெனட்ரேட்டிவ் செக்ஸ். நான் பெனட்ரேட்டிவ் செக்ஸ்ன்றது வந்து ஈவன் ஒரு ஃபோர் பிளேயில் கூட அவங்களுக்கு வந்து ஆர்கசம் வந்து உண்டு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் ஆர்கசம் மே ஆல்சோ பி அச்சீவ்ட் பை ஸ்டிமுலேஷன் ஆஃப் தி நிப்பிள்ஸ், யூட்ரஸ் ஆர் அதர் எரோட்டிக் ஸோன்ஸ். அதாவது ஃபீமேல் ஆர்கசம் வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் மார்பகத்தை அந்த மார்பு காம்பை தூண்டுறது மூலமாகவும், அந்த பெண்ணுறுப்புக்குள்ளே விடுறது மூலமாகவும், அல்லது அவங்களுக்கு உள்ள அதர் எரோட்டிக் ஸோன். எரோட்டிக் ஸோன் அப்படின்றது வந்து காது மடல், மார்பகத்து கீழே, இடுப்பு, தொடை சந்து, கால், கணுக்கால், இதெல்லாம் வந்து அந்த எரோட்டிக் ஸோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். At times, psychological arousal may be sufficient to lead an orgasm, for example, during dreaming. சில பெண்களுக்கு வந்து தூக்கத்தில் கூட அவங்க வந்து ஆர்கசம், அதாவது ஆண்களுக்கு வந்து தூக்கத்தில் விந்து வெளியேறது இல்லையா, அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து தூக்கத்திலே வந்து ஆர்கசம் இது பண்ணுறதா ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது. அடுத்தது வந்து ஏனல் ஸ்டிமுலேஷன். ஏனல் ஆர்கசம் இஸ் ஆர்கசம் அச்சீவ்டு டூரிங் ஏனல் ஸ்டிமுலேஷன் such as during anal sex or by inserting finger or a sex toy. Both men and women can achieve anal orgasm. Hence, anal oral contact can still be pleasurable without stimulation of clitoris. அதாவது கிளிட்டோரிஸ் தொடாமலே அந்த குதம் சொல்லக்கூடிய ஆசனவாய்க்குள்ளே நம்ம வந்து ஒரு விரல் விடும்பொழுதோ, செக்ஸ் டாய் விடும்பொழுதோ, அல்லது சக் பண்ணும்பொழுதோ, நாக்கு மூலமாகவோ அந்த ஆர்கசம் வந்து ரீச் ஆகுது. அதாவது பெண்ணுறுப்பையே தொடாமல் ஏனல் ஆர்கசம் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Breast and nipple stimulation. A breast orgasm is a female orgasm that is triggered by the stimulation of woman's breast. Even the individual's nipples are stimulated become erect. அதாவது மார்பகத்தை வந்து மார்பகத்தையும் மார்பக காம்பையும் வந்து நாம மென்மையாக தடவும் பொழுது ஃபீமேலுக்கு வந்து ஆர்கசம் வந்து ரீச் ஆகிறதா சொல்கிறாங்க. மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கசம். ஆர்கசம் இன் உமன் லாஸ்ட் மச் லாங்கர் தன் மேன். ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஆர்கசம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ப்ரிசீடட் பை தி ஸ்டிஃபனிங் ஆஃப் தி கிளிட்டோரிஸ் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஆஃப் த வெஜனல் ஓப்பனிங். இப்போ அந்த ஆர்கசம் ரீச் ஆகும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த கிளிட்டோரிஸ் சொல்லக்கூடிய அந்த முன் உருண்டை வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆகுது, அதே சமயம் வெஜனல் வால்ல வந்துட்டு நல்ல லூப்ரிகேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. Just at the point of orgasm, the outer part of vagina tightens and narrows, while overall the vagina lengthens and dilates also becomes encased. அதாவது ஆர்கசம் பண்ணும்பொழுது அந்த வஜைனல் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகுது, அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறதுனால அந்த வஜைனா வந்து லென்த் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபாலோடு பை தி மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் இன் தி யூட்ரஸ். அதாவது கருப்பை வந்து நல்லா சுருங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. During full orgasm, a woman's uterus, vagina, anus and pelvic muscles go through serious rhythmic conditions. அதாவது அந்த முழு ஆர்கசம் ரீச் ஆகும்பொழுது அவங்களுடைய பெல்விக் மசில்ஸ், கருப்பை, வஜைனா, ஏனஸ் அவங்களுடைய கால் எல்லாமே வந்து ஃபுல் டைட்டில் இருக்குமா. சில பேருக்கு வந்து மல்டிபிள் ஆர்கசம்ஸ் வந்து வரலாமு சொல்கிறாங்க. அட் டைம்ஸ் உமன் கேன் ஹாவ் செகண்ட் ஆர்கசம் சூன் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ஒன் வித்தவுட் எக்ஸ்பீரியன்சிங் எ ரிஃப்ராக்டரி பீரியட். Many women find the subsequent climax to be stronger or more pleasurable than the initial one. In some women, the clitoris and nipples are very sensitive after climax, because of which further stimulation may be painful. அதாவது ஒரு சிலருக்கு வந்து மல்டிபிள் ஆர்கசம், முதல் ஆர்கசம் விட செகண்ட் ஆர்கசம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதாகவும் இது பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் அந்த ஆர்கசம் ரீச் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அந்த கிளிட்டோரியல் ஸ்டிமுலேஷனும்
அல்லது நிப்பிள் ஸ்டிமுலேஷனோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஒரு செக்ஸ் வச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து அந்த கம்ப்ளீட் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய கிளிட்டோரியஸையோ அல்லது நிப்பிளையோ ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அவங்க கம்ப்ளீட் ஆர்கசம் ரீச் ஆனதுனால அவங்களால செகண்ட் ஆர்கசம்க்கு ரெடியாக முடியாது, அது வந்து பெயின்ஃபுல் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து இன்னும் மோர் ப்ரெஷரபிள் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்க வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வலியையும் வேதனையும் தான் உண்டு பண்ணுமே தவிர அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து உண்டு பண்ணாது. ஸோ அவங்க ஆர்கசம்ன்றது வந்து வேற, ஆர்கசம் ரீச் ஆனவொடனே ஏற்படக்கூடிய பெயின் அப்படின்றது வந்து வேற. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஆர்கசம் ரீச் ஆகிட்டாங்கன்னா ஜஸ்ட் நல்லா ஹக் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்ன ஒரு கிஸ் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அதே பொசிஷனில் கொஞ்ச நேரம் படுத்துருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்ட் டைமும் நான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற பேரில் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது தான் இதனுடைய முக்கிய கருத்து. நன்றி, வணக்கம்.